ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேகன சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிள்ளி விட்ட பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குனு செஞ்சிடலாம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரைப்படி பச்சரிசி மாவு, மூணு முட்டை, அரை முடி தேங்காய் பூ, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ரெண்டு வெங்காயம், அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருந்தேன் மூணு முட்டையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயத்தையும் சோம்பையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து அரை முடி தேங்காவை திருகி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையில் நம்ம பணியாரத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, முட்டையை நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட மாவை சேர்த்துடலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பழையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காய சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த பணியாரத்துக்கு நீங்கள் மாவை எப்படி பிசையணும்னா, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல், இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பணியாரத்தை கிள்ளி போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இரும்பு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பணியாரத்தை கிள்ளி போடுறேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். மிதமான ஹீட்டில் இருந்துச்சுன்னா பணியாரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். பணியாரத்தை கிள்ளி போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாதாரண கடாயில் கூட நீங்கள் இந்த பணியாரத்தை செய்யலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோல் உள்ள பாத்திரத்தில் நீங்கள் வந்து எல்லா பணியாரத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மீதம் இருக்கிற ஆயிலும் இந்த ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஓகே, நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதே போல் நம்ம இருக்கிற எல்லா மாவையும் இதே போல் பணியாரத்தை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஓகே, கிறிஸ்பியான டேஸ்டியான புதுவிதமான பணியாரம் ரெடியாகிடுச்சு. இது ஆரம்பத்துக்கப்புறம் ஒரு ஏர்டைட் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம். இது கூட வந்து நீங்கள் தக்காளி சட்னி, கார சட்னி, டொமேட்டோ சாஸ், இது கூடலாம் நீங்கள் தொட்டும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.